ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். இப்போ நம்ம என்ன பண்ணிகிட்ருக்கோன்னு பார்த்தீங்கன்னா, பச்சை பயிறு உருண்டை இலை சாதம் தான் பண்ணிகிட்ருக்கேன். இது ஒரு புது டிஷ்ஷு, நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த வெங்காயம், சின்ன வெங்காயம் தேங்காய் நெல்லை போட்டு நல்லா வணக்கினதுக்கப்புறம் ஒரு தக்காளி, ரெண்டு வரமிளகாய் காரத்துக்கு ஏற்ற மாதிரி போட்டுட்டு முருங்கைக்கீரை போட்டு நல்லா வதக்கிக்கிறேன். முருங்கைக்கீரை வதக்கிட்டு நிறைய பேர் சாப்பிட மாட்டாங்களா, ஸோ அதனால் முருங்கைக்கீரை கருவேப்பிலை கொடுத்துலாம் முருங்கைக்கீரை போட்டாச்சு. கருவேப்பிலையும் போட்டிருக்கேன், வேணுங்கிறவங்க நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம். போட்டுட்டு அதுக்கப்புறம் ஆஸ் யூஷுவல் நம்ம வந்து செய்கிறது தான், அரிசி ஊற வச்சுருக்கோம் இல்லைங்களா, அதில் பச்சைப்பயிறு சுற்றி கொஞ்சம் ஊற வச்சுட்டு சட்டப்பயிறு சாதம் மாதிரியே பச்சைப்பயிறு கொஞ்சம் குவான்டி நான் அதிகமாகவே எடுத்திருக்கேன். ஏன்னா எனக்கு ஹீமோக்ளோபின் கம்மியாக இருக்கங்காட்டி நான் டெய்லியும் முருங்கைக்கீரை எடுத்துகிட்ருக்கேன். இது டே த்ரீ, ஸோ சூப்பு இது கூட நான் எடுப்பேன் மதியத்துக்கு மேலே. ஸோ இந்த மாதிரி நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள், ரொம்பவே நல்லாயிருக்கும். ஸோ நல்லா கலரி விட்டுட்டு உப்பு போட்டுட்டு தேவையான தண்ணி ஊற்றி வச்சுக்கணும். விசிறதுக்கப்புறம் ரொம்பவே நமக்கு ஹை ப்ரோட்டீனாக இருக்கும். இது நம்ம பழகிட்டோம் அப்படின்னா இது நமக்கு தெரியாது. அரிசி வந்து ஒரு டம்ளர் அப்படின்னா பருப்பு வந்து நீங்கள் அதில் ஒரு மூணு பங்கு அரிசிக்கு ஒரு பங்கு டம்ளர் பருப்பு போட்டுக்கோங்க. ஸோ பச்சைப்பயிறு நம்ம கடைஞ்சி சாப்பிட்றத விட இந்த மாதிரி நம்ம ரைஸ் கூட சேர்த்து சாப்பிட்டோன்னா ரொம்பவே ஹெல்த்தியாக இருக்கும். இஞ்சி பூண்டு பேஸ்ட் வேணுங்கிறவங்க சேர்த்துக்கலாம், இல்லை இஞ்சி பூண்டு தட்டி போடுறவங்க போட்டுக்கலாம். நான் இப்போ எதுவுமே போடலை, ஸோ ஏன்னா இஞ்சி இருக்குது என்கிட்ட, பட் ஆனால் நான் போடலை. பூண்டு முழு பூண்டாக போட்டுட்டிங்க அப்படின்னா இனிமேல் தட்டி முழு பூண்டை தட்டி போட்டிங்கன்னா இனிமேல் நல்ல டேஸ்ட்டாக இருக்கும். சோம்பு போட்டிருக்கேன் நான் கொஞ்சம். இது கூடவே வந்துட்டு மிளகாய்க்கு பதிலாக மிளகுத்தூள் சேர்க்குறாங்க, மிளகுத்தூள் சேர்த்துட்டிங்கன்னா இன்னும் கொஞ்சம் டேஸ்ட்டு சூப்பராக இருக்கும். பாருங்கள் எவ்வளோ கலர்ஃபுல்லாக இருக்குன்னு இது பார்க்கும்போது நமக்கு வந்து ப்ரோட்டீன் இன்டேக் உள்ளே போன மாதிரி ஒரு ஃபீல் ஆகும். ஸோ கொஞ்சம் நேரம் வதக்கி விட்டுட்டு எப்பயுமே வந்து இந்த மாதிரி ரைஸ் வந்து அரிசியும் பருப்பு பட்டப்பயிறு சாப்பாடு இந்த மாதிரிலாம் செய்யும்போது உடனே அரிசி போட்டோன்னு தண்ணி போட்டு மூடி வைக்காமல் குக்கரில் கொஞ்சம் நேரம் அதை கொதிக்க விட்டு அந்த டேஸ்ட் எல்லா ரைஸ்க்கும் போனதுக்கப்புறம் ஈவினாக போனதுக்கப்புறம் நீங்கள் மூடி வச்சு விசில் விட்டிங்கன்னா ஒரு ஹாஃப் ரைஸ் வந்து அந்த டேஸ்ட்டில் வந்துடும். ஸோ நமக்கு ரொம்பவே நல்லாயிருக்கும். நீங்கள் அந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். டேக் கேர். பை பை.